வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சூரி பேசுறேன். பரபரப்பாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டியாக உங்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவினை எப்படி எதிர்கொள்கிறீங்க? கஷ்டமான காலகட்டம்தான். இந்த உலகமே எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்குதோ அதே வகையில தான் நானும் இந்த கொரோனாவா நம்மளாண்டு பார்த்துருவோம். முழுமையா கடைபிடிச்சு அந்த கொரோனாவை நம்ம கிட்ட வரவிடாம விரட்டணுங்கிறதுல தீவிரமா இருக்கேன். இப்ப நீங்க வந்து இந்த உங்களோட பசங்க கூட குழந்தைகளோட ஏதோ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க டெய்லி, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எப்படி நான் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல என்னன்னா, நான் திரையில எப்படி இருக்கு, திரையில வந்து என்ன ஒரு காமெடியனா பார்த்துருப்பீங்க, ஒரு நடிகனா பார்த்திருப்பாங்க. நான் உண்மையிலே வீட்டுல நான் இப்படிதான் இருக்கேன். வீட்டுல இருக்க சூரி இதுதான். அதே நேரத்துல இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு காலகட்டத்துல மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில போக முடியாம உள்ள முடங்கி கிடக்குறாங்க. டிவில விட அவங்க பாக்கணும் பொழுதுபோக்கு இல்ல. ஏன்னா எல்லாமே வந்து இப்ப புதுசா எதுவுமே வர்றது இல்ல. அதனால அவங்களுக்கு நான் ஒரு சூரியா, அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றக்காக, அதே நேரத்துல ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றக்காக நானும் என் குடும்பம் குழந்தைகளோட சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பண்ணணும்னு தோணுச்சு. எப்போதும் வந்து பரபரப்பு பஞ்சம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப வீட்லயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கீங்களா? பரபரப்போட தான் இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல வந்து அப்பப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். சில நேரத்துல பரபரப்பு ஓடிட்டு இருக்கேன். காரணம், இந்த குழந்தைகளோடு சேர்ந்து மனைவிக்கு செய்யற சில ஒத்தாசைகள், குழந்தைக்கு செய்யற உதவிகள், அது நேரத்துல எங்க ஷூட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வேகமா போகல அப்பப்ப அப்படி நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸோட சேர்ந்து ஒரு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரடங்கு காலகட்டத்துல உங்க பசங்களுக்கு நீங்க என்னென்ன கத்து கொடுத்தீங்கன்னா? பசங்களுக்கு நான் கொஞ்சம் கத்து கொடுத்தேன், ஆனா குழந்தைகள் எனக்கு நிறைய கத்து கொடுத்துட்டாங்க. பசங்களுக்கு நான் வந்து நம்ம சொந்த பந்தங்கள், உறவுகள், நீங்களா அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி என்னோட ஆல்பத்தை எடுத்து வச்சு நண்பர்கள் யாரு, இந்த அளவுக்கு நான் எப்படி வந்தேன், எதை கடந்து வந்தேன், என்னுடைய அப்பத்தா, என்னுடைய எங்க அப்பா, எங்க ஐயா, அவங்களை நம்ம குடும்பங்கள் எப்படி கடந்து வந்துச்சு இது வரைக்கும், நண்பர்கள் யாரு, அது இன்னும் பொது நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் என் குழந்தைக்கு நான் இந்த நேரத்துல நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் என் பிள்ளைகளுக்கு யாவப்படுத்தினேன், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். ஆனா குழந்தைகள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பாசங்கள், அப்பா பிஸியா இருந்தா பிள்ளைகள் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நான் இந்த குழந்தைகளோட பாசத்தை மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது. அதே நேரத்துல மெயின் என் குழந்தை எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருச்சுங்க. அப்பா வாங்க, நீங்க நடிகனா இருக்கீங்க, இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு வாங்க நான் சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருச்சுங்க. நிறைய விஷயங்கள் என் குழந்தைங்க தான் எனக்கு கத்து கொடுத்துருச்சுங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில உங்க மனைவி உங்க குழந்தைக்கு நீங்க சமைச்சு கொடுத்த அனுபவம் இருக்கா? என்ன ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தீங்க? கண்டிப்பா, நானும் என் பிள்ளைகளாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி ஒண்ணு பண்ணோம். அது கொஞ்சம் வண்டி உள் வாங்கிடுச்சு, ஜர்க் எடுத்துருச்சு வண்டி. அடுப்பு பக்கம் வந்து கொன்று விட்டா என் மனைவி. அப்புறம் திருப்பி என் பிள்ளைகளை வந்து, இல்லப்பா நீங்க இப்படி இருக்க கூடாது, வாங்க நீங்க வரணும், நீங்க பழைய சூர்யா வரணும், உள்ள வரணும், வாங்க வாங்க கமான் அடுப்புக்குள்ள வாங்க வாங்கன்னுச்சுங்க. சரின்ட்டு அடுத்து பணியாரம் பண்ண ஒரு நாள். ஆமா, கொஞ்சம் பணியாரத்தை பண்ணி அப்புறம் ஒரு ரெண்டு சக்தி திருப்புறப்ப கொஞ்சம் வண்டி உள்வாங்கச்சு. அதுக்கப்புறம் போப்ப நல்லா வந்துச்சு. அந்த முதல்ல சுட்ட ஒரு பத்து பணியாரத்தை மட்டும் சுத்தியில் எடுத்து அடிச்சு உடச்சு குடும்பமே சாப்பிட்டோம். ஆமா, அப்படிதான். அப்புறம் போப்ப சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தோசை சுட்டு கொடுத்தேன், முட்டை தோசை சுட்டு கொடுத்தேன். ஆமா, என் மெயினா என் பிள்ளைகளுக்கு சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்தேன். அது கீரை நல்லா பக்குவமா பண்ணிட்டேன், அது சைன் வாங்கிட்டேன், அது திக்கு கீரை அதுக்கு அட்மிண்ட். ஆமா, இதெல்லாம் வந்து உண்மைக்கே வந்து நான் அப்பப்ப நிறைய மனைவிக்கு வந்திருக்கேன் செஞ்சு கொடுக்கறது. சரி, இப்ப உங்களோட வாழ்க்கையில இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இல்லைங்க, இல்லவே இல்லை. இப்ப கட்ட சூழல் வரவே கூடாது. இந்த உலகமே இப்படி ஒரு சூழல் சந்திச்சிருக்காது. ஆமா, இன்னமும் சந்திக்கவும் கூடாது. இப்ப உங்களோட அடுத்து வெளிவரக்கூடிய படங்கள் என்னென்ன இருக்குண்ணா? கைவசம் அடுத்து வெளியக்கூடிய ஒரு அஞ்சு படம் இருக்குது எனக்கு. சூப்பர் ஸ்டார் படம் இருக்குது, சசிகுமார் சார் படம் கிட்ட ஒரு ரெண்டு படம் இருக்குது. ஆமா, அடுத்து சர்பத்துங்க படம் வரப்போகுது, அடுத்து விமல் கூட வரப்போகுது. ஒரு அஞ்சு படம் ரெடியா இருக்குது. நடிக்க வேண்டிய படங்கள் விஜய் சேதுபதியோட விக்னேஸ்வர் படம், பொன்றாம் படம், திருப்பி தம்பி சிவகார்த்திகேயன் கூட, அடுத்து வெற்றிமாறன் படம், அப்படி லிஸ்ட் இருக்குது. ஆமா, இப்ப புதுசா வந்து தாடி வளர்க்குறீங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா? வேற ஏதாவது படத்துக்காகவா? இதுக்காக இல்ல இல்ல, இது வந்து எப்பயுமே ஒரு டைரக்டரா ஒரு கெட்டப்பு கொடுப்பாங்க, அவங்க சொல்ற கெட்டப்பு நம்ம நடிப்போம். இந்த கெட்டப்பு வந்து மிஸ்டர் கொரோனா கொடுத்த கெட்டப்பு இது. சரி சரிண்ணா. ஆமா, அவங்க கொடுத்த கெட்டப்பு தான் இது. பாப்ப இது ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தா நல்லா இருக்கும். இந்த கெட்டப்பு பரபரப்பா இருக்கிற நீங்க இந்த ஊரடங்கு காலகட்டத்துல என்ன விஷயத்த மிஸ் பண்றீங்க? நான் கேமராக்களை மிஸ் பண்றேன்.
உண்மைக்கே அந்த டெய்லி பார்க்கணும், அந்த கேமரா, அந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்றவங்க, டைரக்டர், ப்ரொடியூசர், சக நடிகர்கள், நண்பர்கள் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்றேன் இந்த நேரத்துல. எப்படி பரபரப்பா இருக்கிறப்ப நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணணும், குழந்தைகளை மிஸ் பண்ணணும். இப்ப குழந்தைகளோட பயன்படுத்த இருக்கப்ப இப்ப நான் அவ அதை மிஸ் பண்றேன் அதிகமா. என்னோட நண்பர்களை மிஸ் பண்றேன், டெக்னீஷியன்ஸ் ஷூட்டிங்ஸ் பார்த்து மிஸ் பண்றேன். உங்களோட அடையாளமான புரோட்டா ஏதாவது செஞ்சிருக்க அனுபவம் இருக்கானே? புரோட்டா செய்த அனுபவத்தை விட சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. ஆமா, அந்த சாப்பிட்ட அனுபவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன். இல்ல நிறைய சாப்பாடு சாப்பிட்டேன்னா அந்த ஒரு தடவை புரோட்டா சாப்பிட்ட அனுபவம் இல்லையா? அதாவது புரோட்டா செஞ்சது இல்ல. அப்பப்போ எங்க ஹோட்டல் ஏதாவது போனா வியாபாரத்துக்கு மாசம் செட்டு அரசு வாங்குவேன், ரெண்டு புரோட்டா போடுவேன். ஆமா, அது சும்மா வேறதே பேவல பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணியிருக்கேன்னே சொல்லலாம். இந்த சித்திரை திருவிழா வந்து ஒருவேளை தடப்பட்டுச்சுன்னா மதுரை மன்னி மகேந்திரனா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குண்ணே? இல்லைங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்க, அதாவது தடைபற்றக்கூடாதுன்னு சொல்ல வரேன். உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் உலகத்திலையும் ஒரு ஒரு விஷயம் எக்காந்த கொண்டு தடைபடாத விஷயம், உலகமே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு இந்த உலகத்துல ஒரு ஃபங்க்ஷன் இப்படி நடக்குமோ அப்படி வரல விட்டு என்னக்கூடிய ஃபங்க்ஷன்ல மதுரை சித்திரை திருவிழாவும் ஒன்று ஒன்று கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய அடையாளம், மதுரைக்கு மிகப்பெரிய அடையாளம். அதை நம்பி நிறைய வாழ்வாதாரங்கள், நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய வியாபாரிகள் இருக்காங்க, சின்ன சின்ன வியாபாரிகள். அந்த நம்பி அந்த அந்த ஒரு 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 வாரத்துல அந்த அவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கான அவங்களுக்கு அவங்க குடும்பம் ஓடும். அப்படி ஒரு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த நாட்கள் ஒண்ணு. அதனால எல்லா மக்களுக்கும் குலசாமிகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த மதத்தினர் எல்லாருமே சேர்ந்து கும்பிடுறது அந்த நேரத்துல கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் மதுரை சித்திரை திருவிழா. எல்லா குலசாமியாவும் அதா இருக்கும் அந்த நேரத்துல. கண்டிப்பா சித்திரத்துல முடிஞ்ச அளவுக்கு தடைபடாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தடைபடுறது கூடாது எக்காரணத்தை கொண்டு. அதுக்குள்ள இந்த கொரோனா என்கிட்ட நல்லபடியா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா சந்தோஷம். இருக்க கட்டுப்படி எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த கொரோனாவுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி மக்களுக்கு நீங்க சொல்ற நம்பிக்கை வார்த்தை என்னன்னு? மக்களுக்கு நான் கொடுக்க நம்பிக்கை வார்த்தை நான் என்ன சொல்ல போறேன், பட் இருந்தால் நம்பிக்கையோட இருங்க, அவ்வளவுதான். தைரியமா இருங்க, எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவோம். தைரியமா இருங்க. தைரியம் நம்ம என்ன பண்ணிட போறதுன்ட்டு நம்ம கண்ணா பண்ணாம வாழ்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. முழுமையா இந்த கொரோனா நம்ம கிட்ட வராத அளவுக்கு நம்ம முழுமையா சில விஷயங்களை கடைபிடிப்போம். கடைபிடிச்சு நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். தன்னம்பிக்கையோட இருங்க, தைரியமா இருங்க, அக்கமத்துல இருந்து தைரியம் சொல்லுங்க. எதை வேணாலும் நம்ம சந்திப்போம், அந்த முழுமையை கடைபிடிப்போம். ஆனா இந்த கொரோனாவை பத்தி எங்களுக்காக ஒரு காமெடி சொல்றதா என்ன விஷயம் நான் சொல்லுவீங்க? தயவு செய்து நான் என்ன என்ன சொல்றேன், இல்லை எல்லாத்துக்கும் கூட பொருந்தும், அது செலிபிரிட்டிகளுக்கு பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தும். இந்த ஆர்வத்துல சந்தோஷத்துல அப்படியே கொரோனா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ன்றாலும் மனைவி குறைவு பண்ற அப்படியே உள்ள எல்லாம் வேலை செய்யறோம். ஓகே, ரொம்ப தெளிவா 100% வேலை செஞ்சு பழகிறாதீங்க, அது நம்மளுக்கு ஆபத்தாயிடும், பாத்துக்கோங்க. அதனால லைட்டை நல்லது பண்ணா கூட அப்படி அப்ப லைட்டை தப்பு பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்பவே கொஞ்சம் நெருக்கி வர 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 இப்ப டோட்டலா இப்ப நம்மளே நெருக்கி இப்ப அவங்க ஒரு செழிப்பு வைக்க மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு நம்ம தான் இப்ப கவுச்சுக்கு மாதிரி ஆயாச்சு நெருக்கி 80%. அதனால தயவு செய்து யாரு வந்து முழுமையா நான் எப்படி தோட்ட சொல்லுது உங்க வீரத்தையும் உங்க இதையும் கொண்டு பஞ்சாங்க பண்ணி அதுல கட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டா முழுமையா அப்ப நம்ம அடக்கி விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. சார் நமக்கு நன்றிண்ணே. கண்டிப்பா 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 ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களும் கண்டிப்பா இதுல மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவோம். நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.